புத்தகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொடணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் சரி, கனவும் சரி. ஆசையை வந்து நம்ம உழைச்சி கனவாக மாற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்திச்சிட்ருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அந்த பின்னணி அப்படின்றது ஒரு விவசாய குடும்பமோ இல்லை ஒரு கிராமத்திலிருந்தோ, ஒரு அழகான கிராமத்திலிருந்தோ வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரும் அப்படிதான், ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து புறப்பட்ட, அதாவது பேரண்ட்ஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா படிப்பு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து புறப்பட்டு கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து அதை படித்து தன்னுடைய அனுபவங்களை வந்து தனக்குள்ளே தன்னைத்தானே செதுக்கி 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 மத்திய வரைக்கும் போய், அதாவது டெல்லி வரைக்குமே போய் தன்னுடைய அந்த தனித்துவமான அடையாளத்தை வந்து நிலைநாட்டி இப்போ 1000+ மேற்பட்ட ஐஏஎஸ்ஸை உருவாக்கி இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய பொறுப்புகள், பன்முக திறமையாளர் அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம். பல துறைகளில் வந்து இவருடைய திறமை இருக்குது. இவரை வந்து சந்திக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நடைபெற இருக்குது அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மரியாதைக்குரிய டாக்டர் ராமசாமி அவர்கள் இங்கே நமக்காக காத்துட்ருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ உண்மையிலே வந்து இப்போ பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. டெல்லியில் லோக் அதாலத் கோர்ட்டினுடைய ஒரு உறுப்பினராக நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. எனக்கு அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம், அதனுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்திலேருந்து வந்திருக்கு. அதை அதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போங்க ஐயா. கண்டிப்பாக, நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம், பஸ் வந்தாவே அது ஒரு எக்ஸிபிஷன், அது ஒரு மிகப்பெரிய வியப்பு எங்களுக்கு. காரு வந்தால் அதை விட வியப்பு. அது மாதிரி ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்தது. எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் போகிறதுக்கு வேறு ஊருக்கு போகணும். அது வயக்காட்டுக்குள்ளே நடந்து மழை பெஞ்சு கீழே விழுந்து செவதியெலாம் அப்பி அந்த காமராஜர் எம்ஜிஆர் கொடுத்த காக்கி ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பையை தூக்கிட்டு போகணும். அப்போ போய் அதை படிக்க போகிறதே ஒரு இன்ஸ்பிரேஷன் சேலஞ்ச். ஸ்கூலில் போய் ரீச் பண்ணுறதே மிகப்பெரிய சேலஞ்ச். அதில் மழை வரும், காற்று வரும், அது இதெல்லாம் மீறி போய் அந்த ஸ்கூலில் படித்து ஒரு பெரிய குவாலிட்டி ஸ்கூல், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், ரொம்ப குவாலிட்டி ஸ்கூல். அதான் என்னுடைய முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப். அப்பா அம்மா எப்படி சார்? அது கிராமத்தில் வந்து அவங்க விவசாயம் பண்ணால் தான் அவங்க சாப்பிட முடியும். அது விவசாயங்கிறது மிகப்பெரிய பல ஏக்கரில் உள்ள குடும்பம் இல்லை, சொந்த நிலைமை இருக்கிறதே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு மிகப்பெரிய அடிமட்டத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பம். ராமசாமின்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க, எப்படி சார் கூப்பிடுவாங்க? சாமின்னு கூப்பிடுவாங்களா, எப்படி சார் கூப்பிடுவாங்க வீட்டில்? ராம்னு கூப்பிடுவாங்க, இல்லை சுவாமின்னு கூப்பிடுவாங்க. சார், உண்மையிலே அந்த பெயருக்கான ஒரு ஒரு அழகையும் அந்த பெயருக்கான ஒரு கம்பீரத்தையும் இப்போ நீங்கள் வந்து நிலைநாட்டியிருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து உங்களுடைய பயணம் எப்படி சார் நகர்ந்தது? என்னுடைய வாழ்க்கையில் கிராமத்து வாழ்க்கைகளும் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வாழ்க்கை. அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே படிக்க முடியாது, வீட்டில் லைட் இருக்காது, லைட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீடு. மண்ணெண்ணை ஊற்றி அதில் தான் படிக்கணும். அப்போ மண்ணெண்ணை வாங்குறது கூட பணம் இல்லை எங்கிட்ட. ஸோ இப்போ மண்ணெண்ணை என்ன சொல்கிறது, ஃபேக்ட்ரி உருவாக்கலாம், ஆனால் இங்கே மண்ணெண்ணை வாங்குறது கூட காசு இல்லை. அதனால் அம்மா என்ன பண்ணுவா, வேகமாக படித்து முடிங்க, மண்ணெண்ணை முடிஞ்சிட போகுது அப்படின்னு அம்மா அவசரப்படுவாங்க. ஏன்னா அடுத்த மண்ணெண்ணை இல்லைங்கிறக்காக. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டு வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் ஸ்கூல், எங்கள் வில்லேஜில். ஸ்ட்ரீட்டில் வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப ஜாலி, ஒரு விளக்கு கிடச்ச மாதிரி, ஒரு வெளிச்சம் கிடச்ச மாதிரி நமக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்து படிப்போம், கொசுனா கடிக்கும், அப்போ போர்வை போத்திக்கிட்டு உட்காந்து படிப்போம். அப்படி படிச்சுன்னா பாம்புனா வந்து கடிச்சிருக்கு நமக்கு, அவ்வளோ செலிபிரிட்டி, அவ்வளோ ஃபோக்கஸாக படித்து போனதுனால. ஸோ அது என்னை பொறுத்தல இன்றைக்கி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த கிராமங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அன்றைக்கி கஷ்டமாக இருந்தது, அந்த கஷ்டம் அந்த சேலஞ்சு வந்ததுனால இன்றைக்கி ஒரு சில சேலஞ்சு ஒன்றும் பெருசாக தெரியல நம்ம, இது சாதாரணமாக தெரியுது. ஸோ அது மிகப்பெரிய எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், இந்த வில்லேஜ் லைஃப், கஷ்டமான லைஃப், சாப்பாட்டு கூட வழியில்லாத லைஃப், அது மிகப்பெரிய சேலஞ்ச். பட் அந்த கஷ்டத்துலேயும் படிக்கணும் அப்படின்ற பயங்கர வரித்தனம், வரித்தனமும் சாதாரண வரித்தனம் இல்லை. அப்போவே 8th கிளாஸ் முடிக்கிற வில்லேஜில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அப்புறம் 9th 10th போர்டில் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க். ஸோ படிக்கணுங்கிற ஒரே வரித்தனம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு அருமையாக வர சொன்னீங்க, கல்வி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு முந்துதல். வேறு அப்பா அம்மா பேக்ரவுண்ட் யாருமே இல்லை,
கல்விதனுடைய உந்துதல், கல்வியுடைய மிகப்பெரிய வெப்பனாக இருந்தது. அப்புறம் செகண்ட் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வந்து லயலா காலேஜ். லயலா காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து சென்னையில். சென்னையில் வந்து வர்றதுக்கு பஸ் கூட பண்ண முடியல. ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாச்சு சார் லயலா காலேஜ். அது லாரி ட்ரக்கில் ட்ரக்கில் வந்து ஹெல்ப் கேட்குறேன். அப்போ டென்த் கிளாஸ் படிக்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நான் படித்த ஸ்கூல் வந்து மிகப்பெரிய டீப் ரூட்டர் ஸ்கூல் தேவகோட்டை, ரொம்ப பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல். நம்ம மார்க் கிடைச்சாலும் போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் லயலா காலேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ மார்க் இருக்கிறதுனால எனக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ மார்க்கை வச்சு போயிடலாமே, நான் ரிசர்வ் கேட்டகரியில் இல்லை எனக்கு. ஸோ அப்போ மார்க்கை வச்சு போயிடலாமேங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் அப்ளை பண்ணும்பொழுது க்யூவில் நிற்கும் பொழுது ஃபார்ம் வாங்குற க்யூவில் நிற்கிறோம். அப்போ இங்கே வாட்ச்மேனே சிரிக்கிறாங்க, என்ன டவுசர் போட்டு வந்திருக்கேன், காலேஜ்னாவே பேண்ட் போட்டுன்னு வரணும். அப்போ பேண்ட் வாங்குறது கூட நமக்கு அவ்வளோ பணம் இல்லை. ஸோ அதில் வந்து வாட்ச்மேன் அடிக்க சண்டை போடுறாரு, என்னப்பா டவுசர் போட்டு வந்திருக்கேன், இன்ஃபார்மலாக நமக்கு அதான் ஃபார்மல், அவங்களுக்கு அது இன்ஃபார்ம். ஓகே. ஸோ அப்போ வந்து அப்ளிகேஷன் வாங்குறேன், ஃபில்அப் பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுறேன், பாஸ் பண்ணுறேன், இன்டர்வியூவில் போய் உட்காறேன், ஃபாதர் பிரின்சிபல் உட்காராரு, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னி எங்கள் அப்பா அம்மாவை எக்ஸாம் கூப்பிடுங்க, நான் தானே படிக்க வந்திருக்கேன். இல்லை உங்கள் அப்பா அம்மாவை வரணும், ஃபீஸ் கட்டணும். எங்கள் அப்பா அம்மா வர்ற ட்ராவல் பணமே அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு சரியாது, அதில் நான் படிக்கிறேன், என்னையும் கூப்பிடுங்க சார், என்னையும் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ பார்த்து ஃபாதர் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன். இந்த தைரியம் சார், அந்த ஒரு தைரியம், அந்த கல்வி இருந்ததுனால நம்ம படிக்கணுன்ற அந்த வெறி இருந்ததுனால. நோ ரெக்கமெண்டேஷன், நோ ரிசர்வேஷன், நத்திங், பியூர் மெரிட். அப்போ அந்த ஃபாதர் ஒன்று அட்மிஷன் போட்டு. என்ன படிச்சிங்க சார்? சோஷியாலஜி. 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 சமூக அக்கறை இப்போ உங்களுக்கு இருந்திருக்கு, ஆரம்பத்தில இருந்தே இருந்திருக்கு. நீங்க அது உங்க குழந்தையில இருந்து நீங்க பட்ட கஷ்டங்களை பார்க்கும்போது இந்த சமூகத்தை மாத்தணும் அப்படிங்கற ஒரு விதை அப்பவே உங்களுக்குள்ள இருந்து பயங்கரமா இருந்து. ஓகே. நாட்டுக்கு தான் பண்ணணும் நாட்டு ஒரு பெரிய நேஷனலிஸ்ட் மைண்ட் உருவாகுது. கம்யூனிஸ்ட் மைண்ட் இல்ல, நேஷனலிஸ்ட் மைண்ட் உருவாகுது. நாடு அப்படினு சொல்லி. ஓகே சார். கல்லூரி வாழ்க்கை எப்படி? கல்லூரி வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. வேலை காலேஜ் வாழ்க்கையே மாத்திருச்சு. பர்டிகுலராக ஒவ்வொரு செமஸ்டர்லையும் சேலஞ்ச். அது அதில் ஒரு காம்படிஷன். நீங்கள் இதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்னா ஃபீ ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அப்போ எப்படி இருக்கும் வரைத்தனும்? அது ஒரு சேலஞ்ச். ஸோ அதில் பயங்கரமாக எழுதி பாஸ் பண்ணேன். எல்லா செமஸ்டர்லையும் ரேங்க் 3-4 கோல்டு மெடல்ஸ் எடுத்தேன். அது மிகப்பெரிய எனக்கு வெற்றி. அப்போ வந்து லயலா காலேஜ்னா பெரிய பெரிய விஐபி வருவாங்க. அதில் வந்து அப்போ நான் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகிட்டேன், மிகப்பெரிய ரைட்டர் இங்கிலீஷில். லயலா ஹெரால்டு ஒரு மேகசின், அப்போ இங்கிலீஷில் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பித்தேன். ஒரு நிமிஷம் இல்லைங்களா? இப்போ என்னுடைய அப்போ ஹாஸ்டல் கிடைக்காது, பணம் இல்லை, வெளியில் போய் தங்கணும். வெளியில் தங்கினா எலக்ட்ரிசிட்டி லைட்டை போட்டால் பணம் கட்டணும். அப்போ லயலா காலேஜில் ஒவ்வொரு செடிக்கு லைட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த செடி லைட்டை கூட உட்காந்து படிக்கலாம்ல அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். அங்கேயும் கொசு கடிக்கும். படித்து லயலா காலேஜில் பாஸ் பண்ணுவோம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த கலைத்தன்மையும் நீங்கள் எழுத்து மூலமாக வெளிக்கொண்டு வந்தீங்க. பயங்கர. அப்போ ரைட்டிங். அப்போ பாஸ்டன் யூனிவர்சிட்டிலேருந்து எங்களுக்கு லிங்க் இருக்குது லயலா காலேஜில். ஆர்டிக்கல் எழுதுனா நீங்கள் வந்து ப்ரைஸ் வாங்கலாம்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் மணி கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ எழுதின முதல் ஆர்டிக்கல் வந்து சைல்டு லேபர். நானே ஒரு சைல்டு லேபராக இருந்தேன். வேலை பார்த்தீங்க? ஆமாம், வேலை பார்த்துட்டேன். ஹோட்டலில் வேலை செஞ்சேன், கிண்டியில் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு லயலா காலேஜில் படிப்பேன். அப்புறம் ஆவின் இங்கே மில்க் பூத் இருக்குல்ல, அங்கே இருந்துட்டு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து அது பாக்கெட் மணி. ஆனால் படிப்பு ஒரு நிமிஷம் விட மாட்டேன். ஆனால் அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த தொந்தரவும் பண்ணலை, எல்லாமே நீங்களே தான். நான் சொன்னது அப்போ சரிதான், உங்களை நீங்களே செதுக்கியிருக்கீங்க. பயங்கர செதுக்கணும். என்னுடைய பிரச்சனை நானே சால்வ் பண்ணணும், யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஊர் புதுசு எனக்கு சென்னை. இந்த மாதிரி இந்த சமூக அக்கறை, அதை தொடர்ந்து படிப்பு, இதெல்லாம் சேர்த்து எப்படி சார் மக்கள் பணியாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது, அடுத்த நிலைக்கு எப்படி நீங்கள் மாறி? தேங்க்யூ ஸோ மச். அப்போ தான் வந்து நான் ஒரு என்னுடைய கட்டுரையை பார்த்துட்டு தளபதி ஐபிஎஸ் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு சென்னையில். அவங்க அப்போ வந்து புதுசாக ஐபிஎஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ சென்னையில் ஃபோன் பண்ணுறேன். அந்த அவங்க ஃபோன் மூலமாக என்ன கேட்டாங்க, இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ ஷார்ப்பாக எழுதுறீங்க, வாட் இஸ் ஒரு பேக், உங்கள் அப்பா அம்மா பெரிய ஆளுங்களா என்ன பேக்? எங்கள் அப்பா அம்மா இதை படிக்கக்கூட முடியாது அவங்க சொல்லி. அப்போ அவங்க ஷி வாஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல பையன், நீ நல்லா படிக்கிற. நான் சொன்னேன் இப்போ ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இல்லை ஜுடிஷ் ஜட்ஜ் ஆகணும் ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னால் நீங்கள் வந்து டெல்லியில் போங்க. டெல்லியில் போனால் பெரிய ஆளா? ஏன்னா சென்னையிலே வாழ முடியல, இப்போ டெல்லியில் வாழ முடியல. அப்போ அவங்க சொன்னால் நீ 10 நாள் தங்குறதுக்கு டெல்லியில் ஏற்பாடு பண்ணி தர்றேன். நீ மெரிட்டில் பண்ணுற பாஸ் பண்ணுற பையன், அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது, அதில் பாஸ் பண்ண உடனே அப்போ டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஏஷியாவில் நம்பர் 1, உலகத்தில் மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு காலேஜ் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன். 32 சீட், 380,000 பேர் எழுதுறாங்க.
அதில் முதல் சீட் நமக்கு தான் சிறப்பு சார், சிறப்பு. அதாவது நம்மளுடைய வழியில் வந்து நம்ம உறுதியாகவும் இருந்து பின்வாங்காமும் இருந்தோம்னா கைகள் நமக்காகவே வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து எங்கே உங்கள் ஒரு அழகான கிராமத்துலேருந்து புறப்பட்டு டெல்லியில் போய் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ இந்த ஐஏஎஸ் ஆக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எப்படி வந்தது? நீங்கள் முயற்சி பண்ணீங்களா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு? எனக்கு வந்து அப்பா கொடுத்த ஐடியா கேட்டால் நம்மகிட்ட ரொம்ப சொத்துனா இருந்தது, நம்ம சொத்தை வந்து காப்பாற்ற முடியல, பல பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்னால் ஃபைட் பண்ண முடியல, பணம் இல்லை, கோர்ட்டு வக்கீல் பணம் சொன்னாங்க. அப்போ நீ நம்ம யோசிச்சு நம்ம ஜட்ஜ் ஆகக்கூடாது, ஏன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு எண்ணம். யாரும் கொடுத்த விதைகள் அது, அது கஷ்டமாக கஷ்டப்பட்டு அப்பா பார்த்த விதை அது. யாரும் இன்ஸ்பிரேஷன் பண்ணலனே, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஸ்பிரேஷன் பண்ணல, ஒரு ஜட்ஜ் இன்ஸ்பிரேஷன் பண்ணல, நம்மள வாழ்க்கையே நமக்கு அது அப்படியே மாறுச்சு. அப்சல்யூட்லி. சரிங்க சார். அப்புறம் கரண்ட் அஃபேர் படிக்க ஆரம்பிச்சேன், பேப்பர் ரொம்ப படிப்பேன், எழுதுவேன், உமன் இஷ்யூஸ், சில்ட்ரன் இஷ்யூ ரொம்ப எழுத ஆரம்பிப்பேன். பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து நம்மளை தாங்க முடியாது அந்த மாதிரி. அப்போ எனக்கு ரெண்டு எக்ஸ், எனக்கு இப்போ ரெட்டி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன். அப்போ அதில் இங்கே எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜ் அந்த மாதிரி படிக்கிறவங்க. ஸோ அதனால் வந்து டெல்லி ஸ்கூலாக படிக்கும்போது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினேன், ஒரே அட்டம்ப்டில் ப்ரீம்ஸ் பாஸ் பண்ணேன், ஒரே அட்டம்ப்டில் மெயின்ஸ் எழுதினேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஐடியா கேட்டால், அப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறார் ஐடியா, எப்படி கேட்டால் நீ வந்து மிகப்பெரிய நாலேஜ் பர்சனாக இருக்க, நீ வந்து ப்ரொஃபஸர் ஆகு, வைஸ் சான்சலர் ஆகு, இல்லை கவர்மெண்டில் அட்வைசர் ஆகு அப்படின்னா எனக்கு அந்த லைன் உனக்கு அதை யார் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், நான் பல பேரை படிக்க வைக்க முடியும் அவ்வளோதான். அப்புறம் என்னோட படித்த ஒரு பையனுடைய அப்பா வந்து ஒரு ஜட்ஜ். ஸோ அவர் என்ன சொல்கிறார், நீ ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஆகலாமே, இதில் எல்எல்பி படிக்கலாமே சொல்லி இமிடியேட்டு அப்படி டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்எல்பி ஜாயின் பண்ணுறேன். அப்படிங்களா? அது எல்எல்பிங்கிறது லா, பிஎல்னு சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு என்னன்னா அப்படியே படிப்பு அப்படின்னு சொன்ன உடனே படிப்பு தானே நான் படிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவு, படிப்பு மேலே இருக்கிற ஒரு தாகம் இது. அப்சல்யூட்லி. தூங்குறதே புக்கு மேலே தான், ரூமே புக்கு 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 தான். சோ அந்த அந்த knowledge இப்போ நீங்க லா குள்ள போறீங்க அப்படினா நிறைய கேसेस பார்க்க வேண்டியிருக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்க வேண்டியிருக்கும். சோ அதில இருந்தும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அந்த அந்த அது ஜுடிஷியரி எக்ஸாம் எழுதுனே, லா முடிச்சவனே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப முதல் கோர்ட்ல போறேன் வந்து ஜூனியல் ஜஸ்டிஸ் போர்டு, ஜூனியல் ஜஸ்டிஸ் கோர்ட்ல முதல்ல பெஞ்ச் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆகுறேன். அப்ப எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், இவ்வளோ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களா, இவ்வளோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா. அது 6 வருஷம் நான் ஜட்ஜாக அந்த மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தேன். அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அது வர்ற கேஸ் ரொம்ப ஸ்பீடாக டிஸ்போஸ் பண்ணுவேன், வேறு திங்கிங் எதுவுமே இல்லை, இவனை பற்றி போகணுமா, இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லை. அது மிகப்பெரிய எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிசம், கடல் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்து கேஸ் மேலே டிஸ்போஸ் பண்ணேன் ஸ்பீடாக. குழந்தைகளுக்கு அந்த வெல்ஃபேர், இந்த வெல்ஃபேர், ஜெயிலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, குழந்தை ஹோமில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. அப்போ அங்கே உள்ள ஜட்ஜஸ் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஜஸ்டிஸ் ரோஹிணி, ஜஸ்டிஸ் முருகேசன், ஜஸ்டிஸ் சிக்ரிஜி, ஜஸ்டிஸ் பிரஜேஷ் சேட்டி, அவனால் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. என்னை துடிப்பை பார்த்து நான் அவனா இஸ் ரைட் மேன் ஃபார் தி ஜாப் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சீனியர் சிட்டிசன் கோர்ட்டுக்கு போனேன், அங்கே ட்ரிபுனல் சீனியர் சிட்டிசன் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தேன். அங்கே பார்த்த இதுபடியே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், பையன் அப்பா அம்மா அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அப்பா அம்மா பணக்காரந்த கூட வீட்டில் சாப்பிட்ற வழி இல்லாமல் கேஸ் கொடுக்கறது, அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப. பட் இவ்வளோ பேரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆனேன்னு சொன்னீங்க, உங்களை பார்த்து உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு நினைவில் தெரிஞ்சு இந்த ஒரு நபருக்கு நான் இப்படி உதவி செஞ்சேன் அப்படின்னு உங்களுடைய அந்த உதவும் பக்கம் எப்போ ஆரம்பிச்சது சார்? அது நான் ஐஏஎஸ் அகாடமி நான் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நிச்சயமாக பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் பயங்கர ரன் ஆகிட்டு டெல்லியில், நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு மகாராஷ்டிராவில், புனேயில், இங்கே தமிழ்நாட்டில், இப்போ தூத்துக்குள்ள ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து சிவகங்கை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் ஆச்சு. அதில் உள்ளே வந்தாலும் ஐஏஎஸ் ஆயிரும், ஐபிஎஸ் ஆயிரும். எதுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க? காரணம் நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறேன், ஜுடிஷியரி எழுதுறேன், எனக்கு ஜுடிஷியரி கிடச்சிருச்சு. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன்னா உள்ளே போகலை. காரணம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு ஜட்ஜாக இருந்தால் நீ வந்து ஒரு ஐபிஎஸ் அரெஸ்ட் பண்ணலாம், ஐஏஎஸ் அரெஸ்ட் பண்ணலாம், கரப்ஷனில் அந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து உனக்கு ஜுடிஷியரில் இருக்குது, மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் இதில் வந்து இங்கே என்னுடைய ட்ரஸ்ட் பேரை உருவாக்கி, அம்மா அப்பா பேரில் உருவாக்கி நான் வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் உருவாக்கி இந்த ஐஏஎஸ் அகாடமி உருவாக்குறேன். ஓகே, என்ன பேர் சார்? டாக்டர் ராமசாமி ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, மிக பெரிய பாப்புலர், 1350 ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ எவ்ரி செகண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஐபிஎஸ் இருப்போம், நம்ம போய் கலெக்டராக இருப்போம்.
ஒரு செகண்ட் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனால் இங்கே பண்ண பசங்க வெளிநாட்டுக்கு போகிறேன், 150 கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கு இது வரைக்கும். வெளிநாட்டில் போனால் இங்கே அம்பாசடர் நம்ம யாரும் ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அது மிகப்பெரிய மிகப்பெரிய. ஏன்னா இந்த ஐஏஎஸ் அகாடமின்றது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் பயம் இதனாலேயே தேங்கி போயிருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எங்கேயுமே நிற்காத ஒரு விதையாக முளைச்சு வந்தீங்க. ஆனால் நிறைய பேருக்கு தடை வரும், தயக்கம் பயம் இதெல்லாம் இருக்கும். உங்கள் அகாடமியினுடைய ஒரு மோட்டோ என்னவாக இருந்தது? கிராமத்திலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு எப்படி நீங்கள் அங்கே வாய்ப்புகள்? அருமையான கேள்வி. அது வந்து முக்கியமாக கிராமத்துலேருந்து வர்றாங்க மேக்ஸிமம். இந்த அர்பனில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்க வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், எந்த புக்கு படிக்கிறது தெரியல. தே நோ வாட் டு ஸ்டடி, தே டோன்ட் நோ வாட் நாட் டு ஸ்டடி. அந்த வாட் நாட் டு ஸ்டடியை நான் இன்ஸ்பிரேஷன் கொடுப்பேன், இப்படி படிப்பா, இதை படிக்க வேணாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க ரொம்ப பேர் போவாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படி கிடைக்கும் சாப்பாடு பிரச்சனை, தங்குற பிரச்சனை, எந்த புக்கை படிக்கணும்னு தெரியாத பிரச்சனை. இது அவங்கள நான் சூஸ் பண்ணுவேன், சூஸ் பண்ணி ஒரு ஒரு 100 பேர் தனியாக செலக்ட் பண்ணி தனி பேட்ச் போடுவேன். பணக்கார பசங்களுக்கு தனி பேட்ச் போடுவேன், அவங்கெல்லாம் ஃபுல் ஃபீ. அதில் கோடி கோடி நமக்கு பணம் கிடைக்குது, இவங்களுக்கு பணமே கிடைக்காது. இவங்களுக்கு வந்து நான் தனியாக போட்டு இன்ஸ்பிரேஷன் போட்டு பண்ணுறது. இவங்க இப்போ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், நான் வந்து மணிப்பூர் மேகாலயாவில் இறங்குறேன் ஒரு அஸ் எ சீஃப் கெஸ்டாக இறங்கும் போது அங்கே உள்ள செக்ரட்டரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பிரவீன் பக்ஷி, அவர் வந்து நம்மளை பார்த்தவொடனே அழுகுறாரு, காலைல கும்புறாரு, குழுறாரு. நான் வாட் இஸ் யுவர் நேம்? பிரவீன் பக்ஷி சார், உங்கள் நான் ஏ செக்ரட்டரி, நான் உங்கள்ட ஸ்டூடெண்ட்டாக படித்தேன், பணமே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஃபீஸே இல்லாமல் எனக்கு படிக்க வச்சிங்க, நீங்கள் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய பயிற்சி சொல்லும்போது நமக்கே கண் கலங்குது. நம்ம ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். உண்மையிலே நம்ம கஷ்டப்பட்டோமா, நம்ம போராடி வரணும், நம்ம குடும்பத்தை தூக்கணும் அப்படின்றதையும் தாண்டி சமூக அக்கறையோடு நம்ம பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது, எதை நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு அதை கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் அந்த மக்கள் பணின்றதை பண்ணவே முடியும் சார். என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, அப்பா அம்மா எப்படி இப்போ உங்களை நினச்சி பெருமை ஆனாங்க? என்ன சொன்னாங்க? அப்பா சொன்னார் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் போயிடுச்சு சொத்தலாம் இல்லை ஜட்ஜில், அப்படி சொன்னவர் இப்போ என்ன சொல்லி மகிழ்றாரு? அவரு அப்பா அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஆனால் பட் அவர் கண்ணால் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன், உன்னால் இப்படி ஆகிட்டியா, நீ உன்னால் எப்படி முடிந்தது இப்படி? அந்த படிப்பு ஒன்றுதாப்பா, படிப்பு 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 தான் நம்முடைய மிகப்பெரிய வெப்பன். வேறு யாருடைய தயவும் தேவையில்லை. மெரிட்டில் போனால் பாஸ் பண்ணிட்டு போ. இப்போ லீகலில் கற்றுக்கிட்டு அதை ஒன்றுதேன், நியாயமாக போனால் அந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. லா கான்ஸ்டியூஷன் லீகாலிட்டி ஃபார் எவ்ரிபடி. அதனால் எனக்கு நான் வந்து பெரிய மிகப்பெரிய தைரியசாலி காரணமே என்னுடைய நேர்மையான பேக்ரவுண்ட் ப்ளஸ் என்னுடைய லீகல் பேக்ரவுண்ட். அது வந்து தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணலாம் தாங்க முடியும். நிறைய பேர் கிராமத்துலேருந்து வைராகியத்தோட வராங்க, இருக்கக்கூடிய இடமும் சூழலும் வந்து அவங்கள நிறைய டைவர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். பட் நீங்கள் எங்கேயுமே டைவர்ட் ஆகல. என்ன ஒரு விஷயம் வச்சுக்கிட்டேன், ஏன்னா நீங்கள் படித்த இடமும் பெரிய இடம், வேறு மாதிரி நண்பர்கள் கிடைச்சிருக்கலாம், வேறு பொழுதுபோக்குகளுக்கு போயிருக்கலாம். நீங்கள் போன டெல்லியும் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய இடம் அது. ஸோ அங்கேயும் நீங்கள் டைவர்ட் ஆகியிருக்கலாம். என்ன நினச்சிக்கிட்டீங்க மனசில்? யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம், அருமையான கேள்வி. என்னுடைய வறுமை பவர்ட்டி புஷஸ். நான் திரும்ப வில்லேஜுக்கு போனால் என்ன ஒன்று விவசாயம் பண்ணுவேன், அது இந்த மாதிரி படித்து முன்னுக்கு வந்தோம்னா அவ்வளோ நாட்டுக்கு எவ்வளோ பண்ணலாமே. அது மிகப்பெரிய புஷ், பவர்ட்டி தான் மெயின் புஷ், வேறு எந்த புஷுமே இல்லை. அப்புறம் படிக்க படிக்க மக்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் இருக்குல்ல, நம்ம பசங்களே பார்த்து நம்ம பக்கத்துக்கு பயப்படுறான், இவன் மெரிட் பையன், மெரிட்டோரியஸ் பையன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜாப்பில் உள்ளே போனவனே நான் பண்ணுற ஸ்பீடு, நம்ம பண்ணுற நேர்மையை பார்த்தவனே மக்கள் குதிக்கிறாங்க பாருங்கள், அது என்னால் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம 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 இப்போ நம்ம குழந்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகும், ஒய்ஃப் நம்மளை பார்த்து இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால் பெரிய நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்காந்துருக்காங்க, அவங்க பார்க்குற இன்ஸ்பிரேஷன். ஒரு லெக்சர் கொடுத்தோம்னா அந்த அந்த லெக்சர் கிடைக்கிற அந்த மோட்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஏற்கனவே ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறோம், பட் அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க, அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இதான் என்னுடைய உந்துதலுக்கு காரணமே. சூப்பர் சார். ஸோ இந்த டைம் அலாட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஐயோ, ஃபேமிலிக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா என்னை பொறுத்தவரை ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா டைம் கொடுக்குறது ரொம்ப கம்மி. காரணம் அவங்களுடைய பேசிக் நீட்டை கொடுத்துட்டா போதும். நான் இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு உழைப்போம், நாட்டுக்காக உழைப்பேன். நாடு நமக்கு ரொம்ப பண்ணியிருக்குல்ல, நாட்டுக்காக உழைப்போம். இதை நான் கற்றுக் கொடுத்தது என்னுடைய ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன். ஆர்எஸ்எஸ்ல கற்றுக்கிட்ட மிகப்பெரிய கிஃப்ட் நேஷனலிசம், நேஷனலிசம், நேஷனலிசம். நேஷன் தான் ஃபர்ஸ்ட், நேஷனை தவிர எதுவுமே இல்லை. நம்ம வேலை செய்ய போகும்பொழுது நம்ம குழந்தை வர்றாங்க, அப்பா அம்மா வராங்க, ஒய்ஃப் வராங்க, அதுவே இன்ஸ்பிரேஷன் தானே. நம்மளை பார்க்குறாங்க, நம்ம நேர்மையை பார்க்குறாங்க, ஆனஸ்ட்டாக பார்க்குறாங்க, கரேஜ் போல்டாக பார்க்குறாங்க, அது நமக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்களுடைய பேசிக் நீடை கொடுத்துட்றோம்,
அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. கண்டிப்பாக சார், ஏன்னா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் இப்போ இந்தியாவே நமக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்துல் கலாம் ஐயாவை கொண்டாடாதவங்க யார் இருக்காங்க? எல்லார் வீட்டிலையும் அவர் ஒரு தாத்தாவாவோ அப்பாவாவோ நண்பராகவோ இருந்துட்டு தான், குருவாகவோ இருந்துட்டு தான் இருக்காரு. அந்த ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. எதிர்கால திட்டங்கள் என்ன சார் உங்களுக்கு? இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? நிச்சயமா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ என்னோட 42nd புக் எழுதியிருக்கேன். இதில் மோடி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருடைய நியூ எஜுகேஷன் பாலிசி, நான் தான் முதல் இந்தியன், முத முதல் நஷ்டில் எழுதுறேன், எழுதி மிக வெளியிட்டேன், எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட கொடுத்ததை வெளியிட்டேன். என்னுடைய மிகப்பெரிய கோல் என்னன்னு கேட்டால், எவ்வளோ யூத்தை நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும், எவ்வளோ மேக்ஸிமம் யூத்தை, எவ்வளோ ஏழை பசங்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்க முடியும், ஜட்ஜஸ் ஆக்க முடியும், லீகல் டேர்மில் கொண்டு வர முடியும். என்னுடைய மேக்ஸிமம் பணமெல்லாம் அதில் போடுறேன். எனக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஐஏஎஸ் அகாடமியில் க்ரோட்ஸ் டர்ன் ஓவர், அதையெல்லாம் மக்களுக்கு தான் போடுறேன். அது என்னுடைய, அது என்னுடைய கோல். இப்போது ஓகே, உங்களுடைய கோல் நோக்கி நீங்கள் போய்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் பின்னாடியிலேருந்து ஒரு சில குரல்கள்லாம் கேட்கும், நீங்கள் இது தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இதை பண்ணுறீங்க, இது இது இப்படி தெரியுதே, இவங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி இருக்கே, அவங்க இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் போகணும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? அது நம்ம சின்ன வயசுலேயே சேலஞ்சை பார்த்துட்டோம். ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் மிகப்பெரிய சேலஞ்ச். சர்வேபிலிட்டியே சேலஞ்ச். கிரிட்டிசிசம் எல்லா இடத்துலையும் வர வேண்டியிருக்கும், வரும். அது வந்து நம்ம படிக்கலாம் எடுத்துக்கணும், வெற்றிக்கல்லாம் எடுத்துக்கணும். அதை அது என்ன, கிரிட்டிசிசம் இஸ் குட் பட் பேட் கிரிட்டிசிசம் இஸ் அ படிக்கல், வெற்றிக்கல். அப்படி கொண்டு போயிடணும். அதை நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணக்கூடாது. அது தப்பாக இருந்தால் ஒரு கேஸை போட்டு உள்ளதை எழுதிடலாம், அவனை ஒரு டிஃபமேஷனை போட்டு உள்ளதை எழுதிடலாம். அதை அதை நினச்சே போகக்கூடாது. நம்ம தப்பில், நம்ம தப்புனா வரைக்கும் நம்ம நம்முடைய கோல் கரெக்ட், நம்முடைய வேஸ் கரெக்ட். நம்ம தப்புனா பயப்படணும், அந்த அந்த பயத்தை உருவாக்கக்கூடாது, அதுக்கு தப்பு பண்ணக்கூடாது. இதான் என்னுடைய கோல். கண்டிப்பாக. நிறைவாக எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, யங்ஸ்டர்ஸ் இப்போலாம் நிறைய பேர் வந்து சேஃபாக ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஐடி ஃபீல்டுக்கு போயிடலாம், இன்ஜினியரிங் ஆகிடலாம் அப்படி நினைக்கிறாங்களே தவிர, நாட்டுக்கு சமூகத்திற்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது வீட்லேயும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு தயக்கம், எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த மன அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இருக்கும், நம்ம ஏதாவது செய்யணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு, பட் வரத்துக்கு தயங்குறாங்க. எப்படி நீங்கள் இதை நீங்கள் பார்க்குறீங்க? இது வரலாமா, இந்த மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு வரலாமா? கண்டிப்பாக வரலாம், கண்டிப்பாக வரணும். அதுக்கு நல்ல லீடர்ஸ் தேவை, இன்ஸ்பிரேஷன் லீடர்ஸ் தேவை. எல்லா ஃபீல்ட்லையுமே லீடர், ஜுடிஷியரி எடுத்துக்கிறேங்க, எல்லா ஜட்ஜஸ் பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சில பேர் இன்ஸ்பிரேஷன், சில பேர் பேட் பீப்புள். அது நல்லவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து மோட்டிவேட் பண்ணி யூத்தை வளர்க்கலாம். இன்னும் யூத் மிகப்பெரிய பவர். எஸ், அந்த பவர் வந்து எஜுகேஷன் கொடுக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இப்போ எனக்குனா வந்து இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து பாலிசி, கவர்மெண்ட் மக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு வெறித்தனம். அந்த வெறித்தனம் ஒவ்வொரு இளைஞனுக்கு இருக்குது. அது எப்படி வரும் தெரியுமா? அன்எம்ப்ளாய்டு ஆகாது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கு, நீனே உருவாக்கு. இப்போ நம்மளா படிக்க போல ஃபீஸ் கட்ட முடியுங்கிறது அளவுலையே, தப்பான இடத்துக்கு போகலையே. ஸோ அது வந்து நம்மளே உருவாக்கினது, உருவாக்குறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது, சேலஞ்ச் இருக்குது, கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொண்டு வரணும். எங்கள் அப்பா அம்மா பண்ணல, என் ஒய்ஃப் பண்ணல, என் புள்ள பண்ணல, இன்னும் ஒன்னால என்ன பண்ண முடியும்? அதை உருவாக்கு, அதை வச்சு நாட்டுக்கு பண்ணு. அதான் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். மண்ணெண்ண விளக்குல படிச்சு, தெரு விளக்குல படிச்சு வந்த ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து டாக்டர் ராமசுவாமி அவர்களா இங்க வந்து நீங்க அமர்ந்திருக்கீங்க. இந்த பட்டங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் மட்டும் இல்ல, இப்போ நீங்களும் இருக்கீங்க, நடத்திட்டு இருக்கீங்க. சோ அந்த பட்டங்களை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அது லைசன்ஸ், ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது, அது லைசன்ஸ். அந்த சர்டிபிகேட் வந்து இன்ஸ்பிரேஷன். அது நமக்கு பேரு கீழே போடுற ஒரு ரிச்சுவல் இல்லை, அது இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி வந்து நான் ஆளில் வந்து எல்எல்எம் படிச்சிருக்கேன், டாக்டரேட் பண்ணியிருக்கேன், ஐபிஆர் படிச்சிருக்கேன், சைபர் லா படிச்சிருக்கேன். அது எனக்கு கூட லைசன்ஸ், என்னுடைய மெரிட்டோக்ரஸி லைசன்ஸ். யூத் அந்த மாதிரி உருவாக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், படிக்கணும், கரண்ட் அஃபேரை பார்க்கணும், நாட்டை பார்க்கணும், சொந்த லைஃப்பை பார்த்துக்கிட்டு நாட்டுக்கு உருவாக்கணும், நாட்டை இதாக பண்ணணும். அப்படி பண்ண இந்த உலகம் எப்படி ஆகும் தெரியுமா? இந்தியா மிகப்பெரிய வளரஸ் ஆகும். நானும் எனக்கு பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிறது கூட, இது நான் இன்னைக்கு என் ஒய்ஃப் அது மாதிரி பண்ணுறாங்க, என் குழந்தை அது மாதிரி பண்ணுறாங்க, எங்கள் அப்பா அம்மா பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். எனக்கு தெரிஞ்ச ராமருக்கு வந்து ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், இந்த மூணை ஃபாலோ பண்ணுறவர் தான். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க டாக்டர் ராமசாமி அவர்களையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு சட்டம், அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பதவிகளும் உங்களுக்கு தான், வாய்ப்புகளும் உங்களுக்கு தான், வெற்றியும் உங்களுக்கு தான். ஒரு வெற்றி மனிதர் உங்களை இன்றைக்கி சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஒரு வேகமான, விறுவிறுப்பான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி இருந்தது. சாரை பார்க்கும்பொழுது பெரிய
பின்புலத்திலேருந்து வந்திருப்பார், பெரிய கையில் நிறைய வசதிகளோடு வந்து இந்த பதவிகள்லாம் அவர் கிடைச்சிருக்கும்ன்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருந்திருக்கும். பார்க்கும்பொழுது ஆரம்பம் எங்கே இருந்து அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய ஆரம்பம் அங்கே இருந்து தானா? நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு முயற்சி செய்யுங்க, நேர்மையாக இருங்க, வென்றிடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.